சிலமி ஃபோக்கஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட மீரா மிதுன் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி பாலிவுட்டில் நம்மளோட கங்கனா ரனவத் அப்படிங்கிறவங்க பயங்கர போல்டான லேடி. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிக்கிற படம் கூட அவ்வளோ போல்டாக தான் இருக்கும். ஒரு கேர்ள் இந்த மாதிரியெல்லாம் படம் நடிக்கலாமா அப்படின்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த படமெல்லாம் நடித்து அதில் வெற்றியும் பெற்றிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இப்போது நம்மளோட மறைந்த சிஎம்மான ஜெயலலிதா அம்மாவோட பயோகிராஃபியில் இவங்க நடிக்க போகிறாங்க, தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைரக்டரான விஜய் அவர்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து செப்டம்பர் 10 ரிலீஸ் பண்ணுறதா வந்து எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில் வந்து நம்மளோட மறைந்த ஜெயலலிதா அம்மாவோட சமாதிக்கு அவங்க வந்திருக்காங்க. வந்து அவங்களோட மரியாதையெல்லாம் செலுத்திட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த குரூப்பிசம் பற்றி, அது மட்டும் இல்லாமல் அந்த தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாத அந்த சின்ன சின்ன படங்களை பற்றின விஷயங்களை பற்றியெல்லாம் ரொம்பவே போல்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க நடிச்சிருக்க அந்த படம் வந்து கன்ஃபார்மாக வெற்றியாக தான் இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா அம்மாவோடது வந்து பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்கான ரோலுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க தான் எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எல்லா விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் மறைக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும்.